வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டாட்டா ஹேரியர் டார்க் எடிஷன் பற்றி தான் ரிவ்யூ போட போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டாட்டா ஹேரியர் பற்றி ஏ டு ஜெட் அந்த வீடியோக்குள்ளே இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி நம்ம டாட்டா ஹேரியரோட டார்க் எடிஷன் பிளாக் கலர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த வண்டி. பாருங்கள், பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு 5-seat வண்டிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பல்ப்லேருந்து இதை ஆரம்பிக்கலாம். பல்ப்னு பார்த்துட்டோம்னா ஒரு ஹேலஜன் பல்ப்பு, ஒரு ப்ரொஜெக்டர் பல்ப்பு, ப்ளஸ் ஒரு ஃபார்க் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டார்க் எடிஷன்னால் இதில் வந்து குரோமியம் ஃபினிஷிங் வெளியே எங்கேயுமே கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான். பியானோ பிளாக்கு ப்ளஸ் மேட் பிளாக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. கிரில்னு பார்த்தோம்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. செம ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கிரில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலாக டாட்டா லோகோ கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த வண்டி நீளம்னு பார்த்தோம்னா 4598 மில்லிமீட்டர் வருதுங்க நீளம். அகலம்னு பார்த்துட்டோம்னா 1894 மில்லிமீட்டர் வருது. உயரம்னு பார்த்துட்டோம்னா 1706 மில்லிமீட்டர் வருதுங்க இந்த வண்டியோட உயரம். பாரு வண்டி எவ்வளோ பார்க்கவே சும்மா கெத்தாக நிற்கிதா. அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னு வைங்க 205 மில்லிமீட்டர் வருதுங்க. இது ஆஃப் ரோடு வெஹிக்கிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. வெயிட்னு பார்த்தோம்னா 1719 கிலோ வெயிட் இந்த வண்டியோடது. அதுக்கடையாக பிரேக்னு பார்த்துட்டோம்னா ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. டிஸ்க்கு வந்து ஒரு டைமண்ட் கட் அலாய்வு டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்ன்னு பார்த்தோம்னா 2741 மில்லிமீட்டருங்க. நல்ல வீல் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு ஏற்றது. அப்புறம் வண்டியோட பேக் சைடு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் எடிஷன் தான். வேறு எந்த ஒரு குரோமியம் ஃபினிஷிங் கொடுக்கல. லைட்டும் பின்னாடி வந்து எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரையர் லோகோ மாதிரி தான் வந்திருக்கு. சென்டரில் வந்து டாட்டாவோட லோகோ கொடுத்துருக்காங்க. பல்போட ஃபினிஷிங்லாம் பார்த்தா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ ஸ்டைலாக இருக்குது. எல்லாமே எல்இடி தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் அவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா பேக் வைப்பர் இன்பில்ட்டு, ஸ்பாய்லர் வந்து இன்பில்ட்டாகவே வந்துடுது. அடுத்து ரிவர்ஸ் கேமரா இருக்குது. கீழே வந்து ஹேரியர்னு சொல்லிட்டு அதுவும் பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சென்சார் ரெண்டு வந்துடுது. அடுத்து டயர் பார்த்தோம்னா கீழே ஸ்டெப்னி கீழே கொடுத்துருக்காங்க. வண்டியோட நம்ம பூட் பேஸ் பார்க்கலாம். ஹைட்ராலிக்கு சஸ்பென்சர் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும். ஸோ வந்து ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பார்த்தீங்களா ஹைட்ராலிக் சஸ்பென்சர். பூட் ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா 425 லிட்டருங்க பூட் ஃபேஸு. பின்னாடி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய பூட் ஃபேஸ் தான். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். உள்ளே போயிட்டு அந்த மேட் எடுத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து டூல் கிட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 4 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரேம். அதில் மேலே திங்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கலாம். அடுத்து இதை ஓப்பன் பண்ணோம்னா ஜாக்கி அண்ட் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீல் வண்டிக்கு கீழே வந்து ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. ரோலிங் டைப் தான். மேலே அந்த ஒரு ஸ்பேனர் போட்டு சுற்றினோம்னா ஸ்டெப்னி கீழே இறங்கும். அந்த டைப்பில் கொடுத்துருப்பாங்க. டோர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இழுத்து விட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா ஹைட் வண்டினால் மேலே போயிடுது. அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. முன்னாடி பார்த்தோம்னா ஒரு குரோமியம் ஃபினிஷிங் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதில் டார்க்னு போட்டிருக்கு. ஸ்டைலிஷான சைடு மிரர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பூராமே பிளாக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா ஹேரியர்னு சொல்லிட்டு அவங்க வண்டியோட நேம் போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக கீழே சென்ட்ரினால் வந்து நமக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். வாவ், வாங்க ஒரு 360 டிகிரி வண்டியை பார்ப்போம்.
முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டியோட டேஷ்போர்டும் டாடா சஃபாரி டேஷ்போர்டும் ஒரே மாதிரி ஒரே மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் எடிஷனால் எங்கேயுமே வந்து வேறு கலர் கொடுக்கல. டோரில் வந்து ஆரம்பிப்போம். சைடு இண்டிகேட்ரு, டோரில் வந்து ட்ரையாரோ அந்த இது லோகோ கொடுத்துருக்காங்க. லாக்கில் வந்து குரோமியம் ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷிங் உள்ளே கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக் வைக்கலாம்ல, ஆக்சிலேட்டரும் பிரேக் மட்டும் கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் டாப் அண்ட் அடிஷனலாக வந்து பவர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சர். சீட்லாம் வந்து சீட்லேயும் பார்த்தோம்னா அவங்களோட ஃபினிஷிங்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ட்ரையாரோ அந்த காம்பினேஷன், இவங்க எங்கெங்கே ட்ரையாரோ லோகோ வைக்கலாமோ எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் டார்க்குன்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்டேரிங் எல்லாம் ஒரு கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு ஃபீல் டேஷ்போர்ட் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் டச் பண்ணாலே ஒரு நல்ல ஃபீல். டபுள் கலர் தான் பார்த்தோம்னா. லெஃப்ட் சைடு வந்து பவர் ஆடியோ சிஸ்டமோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வால்யூம் டிக்ரீஸ் இன்க்ரீஸ், ப்ளூடூத் கட் பண்ணுறது. சென்ட்ரில் வந்து டாடா லோகோ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ். ரைட் சைடு வந்து இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடு வைபர். அடுத்து ஸ்டார்ட் என்ஜின் ஸ்டாப் பட்டன் வந்து ஸ்டேரிங் கீழே கொடுத்துருக்காங்க. ஏசின்னு பார்த்தோம் ஃப்ரண்டில் 4 ஏசி வருது. ஏசியில் வந்து பிளாக் ஃபினிஷ், பியானோ பிளாக் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. JBL சிஸ்டம் இந்த வண்டியில் JBL கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தோம்னா செட்டோட கண்ட்ரோல், அதுக்கடுத்தபடி கீழே வந்து ஃபார்க் லேம், எக்கோ ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் மோட் அதோடது. கீழே அதுக்கு வந்து ஏசியோட மேனுவல் ஆப்ரேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டச் ஸ்க்ரீன் கிடையாது, பட்டன் தான். அதுக்கடுத்தே பார்த்தோம்னா ஒரு USB போர்ட்டு, ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சின்ன ஒரு கேப் இருக்குது, அதில் மேலே திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து மூடு மாத்திர கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தபடியே பார்த்தா மேனுவல் கியர் ஷிஃப்டில் வந்து கியர் ராடில் வந்து ட்ரையர் உள்ளவாக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ரிவர்ஸ் நீட்டு ட்ரைவ் மோடு, மேனுவல் ட்ரைவ் மோடு ப்ளஸ் அதை சுற்றி வந்து குரோமியம் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹேண்ட் பிரேக், வண்டிக்கு ஏற்ற மாதிரி லுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சின்னது, ப்ளஸ் வந்து ஒரு கூலிங் ஸ்டோரேஜ் கண்ட்ரோல், அதில் வந்து 12 வால்ட்டு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. டாடா லோகோ வருது. இது ஃபுல் ஆப்ஷன்னால் வந்து நம்ம பின்னாடி வந்து பூட் ஓப்பனாக இருக்குது, அதனால் பூட் ஓப்பன் சொல்லுது, டோர் ஓப்பன் சொல்லுது. இருக்கிற ஃபியூலில் எவ்வளோ இந்த கிலோமீட்டர் போகும் அப்படின்றது கூட டிஜிட்டல்லே வந்துடும். பார்க்கவே யூனிக்காக இருக்குது, நல்லா பார்க்கிங்கில் இருக்கனால பீன் இருக்குது. நம்ம டிரைவிங் போனால் டி வந்துடும். ஸோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி. சிஸ்டம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி JBL ஸ்பீக்கர் தான், டச் கண்ட்ரோல் தான் எல்லாமே. அப்படியே நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோரில் வந்து ஆரம்பிக்கலாம். டோரும் பார்த்தோம்னா இது பின் சைட்லேயும் ட்ரையர் ஓலும் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பியானோ ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. JBL ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு இந்த இடத்துல ஒரு பிட் இருக்குது, அதில் திங்ஸ் வச்சுக்கலாம். கீழே வந்து வாட்டர் பாட்டில்லாம் வச்சுக்கலாம். டேஞ்சர் லைட், டோர் ஓப்பன் லைட் கொடுத்துருக்காங்க. சீட்டு பாருங்கள், டார்க் எடிஷனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான், அதில் எங்கேயுமே வந்து வேறு கலர் பார்க்க முடியாது. ஆம் ரெஸ்டோரண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் கப் ஹோல்டர் ரெண்டு பாட்டில் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி பாருங்கள், பேக் சீட் 4-5 சீட்னால் வந்து பெரிய வண்டினால் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம், லைட் வெயிட் திங்ஸ் வச்சுக்கலாம். அதில் சீட் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியான லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க.
உட்காந்துருக்கோம். சும்மா வண்டிக்கு தகுந்த மாதிரி உள்ள பிரம்மாண்ட தோரணையா இருக்கு, அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு சோஃபால உட்காந்துருக்க ஃபீல் வந்து அப்படியே கொடுக்குது. இன்னும் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. பாருங்க கிளாரிட்டியா, இப்போ பாருங்க எவ்வளோ எனக்கும் தலைக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. டார்க் எடிஷன்னால வந்து நமக்கு கேமரா கிளாரிட்டியா வரல. அதே மாதிரி பாருங்க லெக்கு, செகண்ட் டோர் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சீட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஸோ வந்து பின்னாடி வந்து நமக்கு ஃப்ரீயாக உட்காரலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. ஆம்ரெஸ்ட் ஒன்று மாதிரி ஆம்ரெஸ்ட் இருக்கு. ஆம்ரெஸ்ட் மடக்கி விட்டோம்னா மூணு பேர் தாராளமாக உட்காரலாம். ஃபுல்லாக பிளாக் எடிஷன், முன்னாடியே சொன்ன மாதிரி. பேனட் ஓப்பன் பண்ணலாம். பேனட் நல்லா வெயிட்டாக இருக்கு. ஹைட்ராலிக் கொடுக்கலங்க, மேனுவலாக தான் நம்ம கல்ட்டி பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் கொடுத்துருந்துருக்கலாம். என்ஜின் பார்த்தோம்னா கிரியோடெக் 170. இது ஒரு டீசல் என்ஜினு. சிசின்னு பார்த்தோம்னா 1956 சிசிங்க. 4 சிலிண்ட்ரு, 4 வால்வ் இருக்குது. BS6 என்ஜினு. டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 50 லிட்ரு. இது மேக்ஸிமம் பவர்னு பார்த்தோம்னா 168 PHP பவர் வருதுங்க. இது 2.0L டீசல் என்ஜின். இது மேனுவல் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஓவர்ரைடு செட்டிங் பார்த்திங்களா நம்ம. இதில் வந்து கவர் போட்டிருக்குனால நமக்கு சின்ன சின்ன வேலைகள் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.